வணக்கம் குழந்தைங்களே, இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி கதை பார்க்க போகிறோம். ஒரு ஸ்கூல் இருக்குது, அதில் ஒரு டீச்சர் இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்க. என்ன ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு குழந்தைங்கள்ட்டையும் ஒரு பேகை கொடுக்குறாங்க. பேக் கொடுத்து நீங்கள் வந்து இந்த பேக் எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு யார் மேலேயெல்லாம் கோபம் இருக்கோ அந்த ஒவ்வொருத்தர் மேலே இருக்கிற கோபத்துக்கும் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து இந்த பேக்கில் வச்சு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ ஒருவேளை உங்களுக்கு வந்து ஒருத்தர் மேலே கோபம் இருந்ததுன்னா ஒரு உருளைக்கிழங்கு வச்சு எடுத்துகிட்டு வாங்க, அஞ்சு பேர் மேலே கோபம் இருந்ததுன்னா அஞ்சு உருளைக்கிழங்கு உள்ளே வச்சு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸும் வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க அவங்களுக்கு எத்தனை பேர் மேலே கோபம் இருக்கோ அத்தனை உருளைக்கிழங்கு உள்ளே வச்சு எடுத்துகிட்டு வராங்க. சில குழந்தைங்க ஒரு உருளைக்கிழங்கு வச்சு எடுத்துகிட்டு வராங்க, சில குழந்தைங்க வந்து அஞ்சு உருளைக்கிழங்கு வச்சு எடுத்துகிட்டு வராங்க. ஓகே, இப்போ அடுத்த நாள் கிளாஸ் ஆரம்பிக்குது. டீச்சர் சொல்கிறாங்க, இந்த உருளைக்கிழங்கு பேகை இடுப்பில் கட்டிக்கோங்க. அதில் வந்து ஒரு ஹூக் மாதிரி இருக்குது, அதை வச்சு நீங்கள் இடுப்பில் கட்டிக்கோங்க. இதை வந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு நீங்கள் கழட்டவே கூடாது, எங்கே போனாலும் இந்த பேகை எடுத்துகிட்டே தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இடுப்பில் கட்டிக்கிறாங்க. முதல் நாள் எல்லோரும் ஜாலியாக இருக்கிறாங்க. ரெண்டாவது நாள் வந்து இந்த அஞ்சு உருளைக்கிழங்கு வச்சுருந்தவங்களுக்கு வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்குது, கொஞ்சம் கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு உருளைக்கிழங்கு வச்சுருந்தவங்க அவங்களுக்கு ஒன்றும் கஷ்டமாக தெரியல, நார்மலாக போயிட்டுருக்கு. மூணாவது நாள் ஆகுது, இந்த ரெண்டு மூணு உருளைக்கிழங்கு வச்சுருந்தவங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டம், வெயிட்டுனால கொஞ்சம் கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. நாலாவது நாள் ஆகுது, பேக் மூடி இருக்கிறதுனால எல்லா உருளைக்கிழங்கும் லேசாக கெட்டு போகுது. இவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, எல்லோரும் ஒரு உருளைக்கிழங்கு வச்சுருக்கவங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது, நாலு உருளைக்கிழங்கு வச்சுருக்கவங்களும் கஷ்டமாக இருக்குது. அது போக இவங்க எங்கே போனாலும் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் இது என்ன வாடை ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு அவங்க கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி எல்லாருக்குமே இந்த உருளைக்கிழங்கு வச்சுருந்துருக்கவங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது, அவங்க பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் கஷ்டமாக இருக்க ஆரம்பிக்குது. அஞ்சாவது நாள் டீச்சர் சொல்கிறாங்க, இந்த ஆக்டிவிட்டி போதும், இந்த பேக்கெல்லாம் கழட்டி ஓரமாக வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைங்கள்லாம் ஹாப்பியாக கொண்டு இந்த பேக்கை ஓரமாக வச்சிடுறாங்க. வச்சுடனே அந்த டீச்சர் கேட்குறாங்க, ஓகே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பகிர்ந்துக்கோங்கன்னு ஒவ்வொருத்தட்டையாக கேட்குறாங்க. சில குழந்தைங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அஞ்சு உருளைக்கிழங்கு தூக்கிட்டு இருந்ததே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது போக வாடை வேற அடிக்குது, எனக்கும் கஷ்டமாக இருந்தது, நாங்கள் எங்கே போனாலும் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி குழந்தைங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிறாங்க. எல்லாரோட எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படிங்கிறதா தான் இருந்தது. ஓகே, குழந்தைங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி முடித்ததுக்கப்புறம் இந்த டீச்சர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நீங்கள் எப்படி அந்த பேகை சுமந்துட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி தான் உங்கள் மனசில் நீங்கள் கோபத்தை சுமந்துட்டுருக்கீங்க. அந்த கோபத்தினால உங்களுக்கு கஷ்டம், நீங்கள் உங்களுக்கு எப்படி வெயிட்டாக இருந்ததோ அதே மாதிரி உங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி மிச்சம் உங்களுக்கும் கஷ்டமாக இருந்திருக்கும். அதுலேருந்து வாடை வர்ற மாதிரி மிச்சம் உங்களுக்கும் நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் மேலே நீங்கள் வந்து அந்த வெறுப்பை வந்து காமிக்க ஆரம்பிப்பீங்க. அதனால் இந்த பேகை எப்படி கழட்டி ஓரமாக வச்சு நீங்கள் ஹாப்பியாக இப்போ ஃபீல் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அந்த உங்கள் மனசில் இருக்கிற கோபம் வெறுப்பை ஓரமாக தூக்கி வைங்க. அதுக்கப்புறம் நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு அந்த டீச்சர் சொல்கிறாங்க. இதுதான் அந்த கதை. ஓகே ஓகே, இதே மாதிரி தான் குழந்தைங்களே, நம்மளும் யார் மேலேயும் கோபம் இல்லாமல் இருந்தோன்னா நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாம், நம்மளை சுற்றி இருக்கவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஓகே, சரி, இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நாளை சந்திப்போம்.